அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மயீன். அம்மா பஅத், ஃபக்கத் கஃபல்லல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத், أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. جنات عدن مفتحة لهم الأبواب، متكئين فيها يدعون فيها بفاكهة كثيرة وشراب. صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் திருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, சங்கைக்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், இன்று 30வது நாள் தராவி முடித்துக்கொண்டு நாமெல்லாம் திருநாளை எதிர்பார்த்து அமர்ந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக இஸ்லாமிய வாழ்க்கையில் வாழ்ந்த வாழ்க்கை, அதன் பிறகு அவனுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதி, இதை இஸ்லாம் ரொம்ப கவனிக்கிறது. சில மனிதருக்கு அல்லாஹு தாலா நிறைய சிறப்பை கொடுத்துருவான். எப்படின்னு சொன்னால், வாழுகின்ற காலமெல்லாம் ரொம்ப மோசமானவர்களாக வாழ்வார்கள், ஆனால் இறப்பின் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அவருக்கு தௌபா கிடைச்சிடும், சொர்க்கவாதியாக போயிடுவார். ஆனால் சில பேர் இருக்கிறாங்க, வாழுகின்ற காலமெல்லாம் நல்லடியார்களாக வாழ்ந்துவிட்டு கடைசி நேரத்தில் குஃபருடைய வார்த்தையை சொல்லி ஈமானை விட்டே வெளியாகக்கூடிய அபாக்கியமான அவல நிலை ஏற்பட்டு. அதனால் நாம் எப்போதுமே அல்லாஹ்விடத்தில் கேட்கும்போது அழகிய முடிவை கேட்க வேண்டும். நம்முடைய முடிவு கலிமாவுடன் கூடிய அழகிய முடிவாக இருக்க வேண்டும். ஏன் இந்த நேரத்தில் இப்படி சொல்கிறோம் என்று சொன்னால், இந்த மாதம் முழுவதும் அமல் செய்வோம், எத்தனையோ நல்ல அமல்களை செய்திருக்கிறோம். ஆனால் பொதுவாக நம்முடைய பழக்கம் என்னவென்று சொன்னால், பெருநாள் இரவு பெருநாள் தினம் அந்த நாட்களை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம் என்ற அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு ஆகாத வகையிலே சில பேர் பயன்படுத்துவதை பார்க்கிறோம். உதாரணமாக சினிமாவுக்கு போகிறது, குடும்பத்தோடு சேர்ந்து சினிமாவுக்கு போகிறது, ஏன், பெருநாள் என்ஜாய்மெண்ட். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை என்ஜாய்மெண்ட் என்பது இஸ்லாமிய மார்க்கத்துக்கு முரணாக நடப்பதன் மூலமாக கிடைப்பதில்லை. ஏழைகளை சிரிக்க வைத்து நாம் சிரிக்க வேண்டும். அதனால தான் ரெண்டு பெருநாளிலையுமே தர்மத்தை வலியுறுத்துகிறது. ஈதுல் அல்ஹாவிலே குர்பானி, ஈதுல் ஃபித்ரில் என்னது சதக்கத்துல் ஃபித்ரா. இதுதான் உண்மையான பெருநாள். திருநாளைக்கு அடிப்படை என்னன்னு சொன்னால், ஏழைகளை மகிழ்வித்து நாம் மகிழ வேண்டும். அதில் இருக்கக்கூடிய சந்தோஷம் அனுபவித்து பார்த்தா தெரியும். ஏழைகள் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு ஏழை, அவருடைய கையில் போய் ஒரு உதவியை செய்கிறோம், அவர் மனசு குளிர்ந்து போய் சொல்கிறார், நீங்கள் செஞ்ச உதவியை நான் காலம் முழுவதும் மறக்க மாட்டேன், பெரிய உதவியை செஞ்சிட்டீங்க அப்படின்னு கையை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் அழுது நம்மகிட்ட சொல்கிறான்னு வச்சுக்கிறீங்க. அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி இருக்கிற கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. இந்த மகிழ்ச்சியை தான் இஸ்லாம் விரும்புகிறது, இந்த என்ஜாய்மெண்ட்டை தான் இஸ்லாம் விரும்புகிறது. அடுத்தவர்களை மகிழ்வித்து நாம் மகிழ வேண்டும். ஏன் இதை இப்பொழுது சொல்கிறோம் என்றால், நாளைய தினம் பெருநாள் இரவு பெருநாள் தினம் கூலி வழங்கப்படக்கூடிய நாள். நாம் இந்த ரமலானில் செஞ்ச அமல்கள் அனைத்துக்கும் கூலி வழங்கப்படக்கூடிய நாள். திருநாளைக்காக வேண்டி ஈதுக்காவை நோக்கி பள்ளிவாசலை நோக்கி வரக்கூடிய சமயங்களிலே இரண்டு மருங்கிலும் மலக்குமார்கள் நின்று கொண்டு, நீங்கள் அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்றவர்களாக பிரிந்து செல்லுங்கள், அல்லாஹுடைய நற்கூலிகளை பெற்றவர்களாக பிரிந்து செல்லுங்கள் என்று நமக்காக சோபனம் சொல்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த இரவும் வணக்கத்திற்குரிய இரவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால அந்த நேரங்களை வீணடித்து விடக்கூடாது. முக்கியமாக சதக்கத்துல் ஃபித்ராவை யாபகம் வச்சு கொடுத்துருவோம்.
அதுதான் நம்முடைய ரமலானில் ஏற்பட்ட குறைபாடுகளை போக்கக்கூடியது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதக்கத்துல் ஃபித்ரா என்பது உங்களுடைய நோன்பு காலத்தில் ஏற்பட்ட குறைபாடுகளை நீக்கக்கூடிய பரிசுத்தமானதும் ஏழை எளியவர்களுக்கு உணவாகவும் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அருமையான பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நமக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான், நாம் வாங்குவதற்கு தயாராக வேண்டும். கடைசி நேரம் வரை நம்முடைய வெற்றியை நாம் ஊர்ஜிதப்படுத்தி விடக்கூடாது. நான் நல்ல வணக்கசாலி, என்னுடைய முடிவு நல்லா தான் இருக்கும் அப்படின்லாம் நம்ம நினைச்சிடக்கூடாது. அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு மூமியினுடைய வாழ்க்கை அச்சமும் ஆதரவும் கூடிய வாழ்க்கையாகத்தான் இருக்கணும். எனக்கு நேர்வழியில் மரணம் இல்லாமல் போயிருமோ அப்படிங்கிற பயம் இல்லை. இல்லை, அல்லாஹ் ரஹ்மத்தானவன், எனக்கு நிச்சயமாக நல்ல முகத்தை தான் கொடுப்பான். இந்த ஆதரவு, இந்த ரெண்டுமே மாறி மாறி வரணும். ஒரு அரியானுடைய உள்ளத்தில் இந்த ரெண்டுமே மாறி மாறி வர வேண்டும். அஹமது முன் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மரணப்படுக்கையில் கிடக்கிறார். அந்த நேரத்தில் மரணப்படுக்கையில் கிடக்கக்கூடிய அஹமது முன் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த ஏறக்குறைய மயக்கமான நிலையில் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னும் இல்லை, இன்னும் இல்லை அப்படிங்கிறாங்க. இது என்ன சம்பந்தமில்லாத வார்த்தையை மௌத்துடைய சமயத்தில் சொல்கிறாங்களே அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய மகன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க மயக்கமாக இருக்கிறாங்க, மயக்கமான நிலையிலும் கூட இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, இன்னும் இல்லை, இன்னும் இல்லை அப்படின்னு. அப்போ மயக்கம் தெளிஞ்சு திரும்ப சுய நினைவுக்கு வர்றாங்க. அப்போ அவங்க மகன் கேட்டாங்க, வாப்பா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் நீங்கள் மயக்கம் ஆயிட்டீங்க, உங்கள் பக்கத்தில் நான் இருந்தேன், அப்போ நீங்கள் உங்கள் தலையை ஆட்டிக்கிட்டேன், இன்னும் இல்லை இன்னும் இல்லைன்னு சொன்னீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்களாம், இதுதான் நம்ம ஒவ்வொருத்தருடைய சக்கராத்தினுடைய நிலையிலும் வரும். அப்போ சொன்னாங்களாம், ஷைத்தா என் பக்கத்தில் இருந்துக்கிட்டு சொன்னா, அஹமதே நீ ரொம்ப மார்க்கத்துக்காக பாடுபட்டிருக்கிற, மார்க்கத்துக்காக நிறைய தியாகம் பண்ணியிருக்கிற, அதனால் நீ வெற்றி பெற்றுட்ட, நீ கவலைப்படாமல் மூத்தா போ அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், இன்னும் இல்லை, இன்னும் நான் வெற்றி பெற்றவனாக மரணம் எனக்கு வந்து விட்டது என்று நான் சொல்ல முடியாது, நான் இன்னும் வெற்றி பெற்றவன் என்று தீர்மானம் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னான். காரணம் என்ன தெரியுமா, நம்ம ரூ நம்முடைய தொண்டை குழியை அடைகிற போது நாம் எந்த நிலையில் இருந்தோம். சைத்தா அந்த நேரத்தில் உட்காந்துட்டு அப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நமக்கு நல்ல செய்தியை சொல்றான்னு அர்த்தமா, இல்லை அந்த பெருமை வந்துடும், நான் நல்ல மனுஷனாக தான் வாழ்ந்தேன், பெரிய பெரிய தியாகமெல்லாம் பண்ணியிருக்கிறேன், என்னை மக்கள்லாம் அவுளியான்னு சொன்னாங்க, அதனால் நான் அவுளியாவாக தான் மூத்தா போகிறேன், எனக்கு சொர்க்கம் கட்டாய கடமை, அந்த பெருமை வந்துருச்சு வச்சுக்கிறீங்களேன், அந்த நேரத்தில் டக்குன்னு மாறிடும் நம்ம நிலைமை. அந்த பெருமை களிமாவை விட்டும் தடுத்து விடும். அதனால தான் அந்த ஷைத்தான் திட்டம் போடுது. அதனால் ஒவ்வொருத்தருடைய சக்கராத்தினுடைய நேரத்திலும் ஷைத்தான் பக்கத்தில் வந்து உட்கார்ற மாதிரி ரமலானுடைய முடிவு நேரத்தில் ஷைத்தான் பக்கத்தில் உட்காந்து சொல்லுவான், இந்த வருஷம் நான் செஞ்ச அம்மல் எத்தனை குரான் முடிச்சிட்டேன். பொதுவாக நம்ம அமலை யார்கிட்டையும் சொல்லாது சொல்லிடாது, நம்ம பிள்ளைங்கள்ட்ட வேண்டாம் சொல்லலாம், ஆர்வம் ஊட்டத்துக்காக நம்ம மனைவிட்ட வேண்டாம் சொல்லலாம், அல்லது மனைவி கணவன்கிட்ட வேண்டாம் சொல்லலாம், நான் ரெண்டு மூணு குரான் முடிச்சிட்டாங்க, நீங்கள் என்ன குரான் ஓதுங்களா இப்படி கேட்கலாம். ஆனால் பெருமையாக மட்டும் சொல்லிடக்கூடாது. நிறைய பேர் உம்ராவுக்கோ ஹஜ்ஜிக்கோ போயிட்டு அஜ்ரு வசதி சொல்கிறதுக்காக நீ முட்டி முண்டி அடிச்சுட்டு போகிறாங்க தெரியுமா, ஏன் தெரியுமா, பறக்கத்தை நாடி போகிறவங்க சில பேர் தான், பறக்கத்தை நாடி போகிறவங்க சில பேர் தான் கஷ்டப்பட்டு அடுத்தவங்களை இடிச்சுக்கிட்டு போய் அஜிர்ண சொல் தொடர்போறது எதுக்காக வேண்டி, பரக்கத் என்ற அடிப்படையில் தொடர்போற ஸ்ரீதேவிகள் நிறைய பேர் இருக்கிறான், அதை குறை சொல்லலை. நிறைய பேருடைய நோக்கம் என்ன தெரியுமா, ரூம்ல போய் பெருமை அடிக்கிறதுக்கா, ஊர்ல வந்து பெருமை அடிக்கிறதுக்கா, அஜிர்ண சொல் தான் சொல்லிட்டாங்கண்ணா அப்படின்னு சொல்றதுக்காக செய்யறாங்களா இல்லையா, இன்னைக்கு நடக்குதா இல்லையா, எப்ப அந்த செயலை சொல்லி காட்டிட்டாங்களோ அஜிர்ண சொல்லுடைய வரக்கத்துலாம் போயிடும். அதனால ரமலான் மாசத்தினுடைய கடைசியில சைத்தான் நம்ம பக்கத்துல உட்காந்து சொல்லுவான், இந்த வருஷம் நீ ரெண்டு மூணு குரான் முடிச்சிருக்கிற, நீ வந்து கியாமல் தான் துறவிருக்கிற, நீ நிறைய அமல் செஞ்சிருக்கிற, உனக்கு கவலையே இல்லை, இந்த ரமலான் உனக்கு மகத்தான ஒரு வெற்றியை கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுல போடும்போது நம்ம நினைக்கணும், இல்லை அல்லாஹுடைய அருள் இருந்தாலே தவிர நான் வெற்றி பெற முடியாது, என் அமலுடைய நிலை என்னன்னு தெரியாது எனக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், நம்ம மனசுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். எனவே அமல்களை கொண்டு நிச்சயமாக ஒரு மனிதன் வெற்றி பெற முடியாது.
அல்லாஹுடைய அருளை கொண்டு மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அமலை அல்லாஹ் பார்த்து இவன் என்னுடைய சிறந்த அடியான் என்று நம்மை அரவணைத்துக் கொள்வானேயானால் அது பேரற்புதம், பேரானந்தம். அருமையான பெருமக்களே, அலை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேற்றைய தினம் என்ன செஞ்சோம், நம்ம சொன்ன விஷயங்கள் என்ன, நேற்றைய தினம் சொல்லப்பட்ட விஷயங்கள், அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியானுடைய வாழ்க்கையில கடைசி நேரத்தில் அர்ஷுடைய நிழலில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை யாருக்கெல்லாம் கொடுப்பான் அப்படிங்கிற விஷயத்தை பேசுவான். அதே போல நாளை மறுமையில் அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான், இவர்கள் சொர்க்கவாதிகள் இவர்கள் நரகவாதிகள் என்று அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான். அந்த தீர்ப்பிலே சொர்க்கவாதிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்ட சில பேர் இருப்பார்கள், அதிலேயும் கேள்வி கணக்கு முடிந்து சொர்க்கவாதி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டவர்கள், இன்னும் சில பேர் கேள்வி கணக்க இல்லாமல் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள், இன்னும் சில பேர் சொர்க்கத்தின் ஒரு வாசல் வழியாக அல்ல எட்டு வாசல் வழியாகவும் அழைக்கப்படக்கூடிய மனிதர்கள், எட்டு வாசல் வழியாகவும் சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய மனிதர்களும் இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த விஷயங்களை பற்றி அழகாக தெளிவாக நமக்கு சொல்லி தருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கின்றான், ஜன்னாத்து அத்னி முஃபத்தஹத்தன் லஹுமுல் அப்வாப், நல்லடியார்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு அத்னி என்ற சொர்க்கம் இருக்கிறது, அதனுடைய அத்துணை வாசல்களும் அவர்களுக்காக திறக்கப்படும், அத்துணை வாசல்களும் அவர்களுக்காக திறக்கப்படும். முத்தகீன ஃபீஹா யதுஊன ஃபீஹா விஃபாகிஹத்தின் கதீரத்தின் வஸ்ஸலாம், அந்த சொர்க்கலோகத்திலே இப்படி சாய்ந்து கொண்டு அமர்ந்து கொண்ட நிலையில் அந்த சொர்க்கவாதிகள் அந்த பழத்தை கொண்டு வா, அந்த பானங்களை கொண்டு வா, அந்த ட்ரிங்க்ஸ் எந்த இந்த சொர்க்கத்தினுடைய இன்ப பானங்களை கொண்டு வா என்று ஆணையிடுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், மன் அன்ஃபக்க ஜௌஜைனி ஃபீ ஸபீலில்லாஹ் நூதிய மின் அப்வாபில் ஜன்னா, இந்த உலகத்திலே அல்லாஹுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதற்காக வேண்டி ஒரு ஜோடி ஒட்டகமோ குதிரையோ ஒரு மனிதன் கொடுத்து உதவினானேயானால் நாளை மறுமையிலே சொர்க்கலோகத்தினுடைய அத்தனை வாசல்கள் வழியாகவும் அவன் அழைக்கப்படுவான் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபமன் கான மின் அஹ்லி ஸலா, யார் தொழுகையாளியாக இருந்தாரோ, துரிய மின் பாபி ஸலா, சொர்க்கத்தினுடைய பாபு ஸலா தொழுகையின் வாசல் வழியாக அவர் அழைக்கப்படுவார். ஒமன் கான மின் அஹ்லில் ஜிஹாத், யார் ஜிஹாது செய்யக்கூடியவராக இருந்தாரோ அவர் நாளை மறுமையிலே துரிய மின் அபுவாதில் ஜிஹாத், ஜிஹாதினுடைய வாசல் வழியாக அவர் அழைக்கப்படுவார். ஒமன் கான மின் அஹ்லி ஸியா, யார் நோம்பாளியாக இருந்தாரோ அவர் நாளை மறுமையிலே துரிய மின் பாபி ரையான், ரையான் என்ற வாசல் வழியாக அவர் அழைக்கப்படுவார். ஒமன் கான மின் அஹ்லி சதகா, யார் தர்மங்கள் அதிகமாக செய்யக்கூடியவராக இருந்தாரோ அவர் நாளை மறுமையிலே துரிய மின் பாபி சதகா, சதகாவினுடைய வாசல் வழியாக அழைக்கப்படுவார் என்று சொன்னபோது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சைதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், பி அபி அந்த வ உம்மி யா ரசூலல்லாஹ், என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணம் ஆவார்களாக, மா அலா மன் துரிய மின் தில்கல் அபுவாபி மின் தரூரா ஃபஹல் யுதுஆ அஹதும் மின் தில்கல் அபுவாபி குல்லுஹா, ஏதோ சில காரியங்களால் சில வாசல்கள் வழியாக அழைக்கப்படுகிறார்கள், ஆனால் இந்த வாசல்கள் அனைத்தின் வழியாகவும் சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கப்படக்கூடிய மனிதர்கள் விஐபிகள் யாராவது இருக்கிறார்களா என்று சைதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் எட்டு வாசல்கள் வழியாகவும் அழைக்கப்படக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் சொர்க்கத்தின் பக்கமாக, அப்படிப்பட்ட நர்பாக்கியசாலிகளும் நாளை மறுமையில் இருப்பார்கள். அபூபக்கரே, நீங்களும் அவர்களில் ஒருவராக இருப்பீர் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். நமக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்குமா? கிடைக்கணும்னு அல்லாட்ட ஆதரவு வைக்கணும், அல்லாட்ட கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அருமையான பெருமக்களே, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய பல ஹதீஸ்களின் வாயிலாக எட்டு வாசல்கள் வழியாக சொர்க்கத்தின் பக்கம் செல்லக்கூடிய மனிதர்களை நாம் பல ஹதீஸ்களின் வாயிலாக பார்க்கிறோம். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது ரொம்ப சிம்பிளான ரொம்ப சாதாரண விஷயம், டெய்லி கூட நம்ம அந்த
எட்டு வாசல்கள் வழியாக அழைக்கப்படக்கூடிய தகுதியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது என்ன தெரியுமா? ரொம்ப சாதாரண விஷயம். ஒலு செய்கிறோம், நிரப்பமான முறையில் சிறப்பான முறையில் நல்ல செய்கிறோம். அந்த ஒலு அறகுறையாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருடைய ஒலு கேள்விக்குறியாகவே இருக்கு. முகத்தை கழுவுறது முகம் முழுவதும் கழுவப்படுதான்னு தெரியலை. கையை கழுவுறாங்க, கை முழுவதும் கழுவப்படுதான்னு தெரியலை. காலை கழுவுறாங்க, கால் முழுவதும் கழுகப்படுகிறதா என்று தெரியவில்லை. முகத்தை கழுவுறோம் பாருங்க, இந்த தண்ணி எடுத்து இப்படி தடவிட்டா முகம் ஃபுல்லாக கழுவப்படாது. தடவி என்ன ஃபுல்லாக கழுவணும். முகத்தினுடைய அளவு என்ன? நெற்றி மேலே, முடி எங்கே ஆரம்பிக்குதோ அங்கேருந்து கீழே வரைக்கணும் கழுவணும். இந்த காதிலிருந்து இந்த காது வரைக்கும் கழுவணும். இந்த இடைப்பட்ட கேப்பில் ஏதாவது ஒரு இடம் நனையாமல் இருந்தால், ஒரு முடி அளவு நனையாமல் இருந்தால் கூட அந்த முகம் கழுவப்பட்டதாக ஆகாது. இப்போ நம்மளுடைய முகம் எப்படி கழுவப்பட்டிருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. சில பேர் கையை கழுவுவோம், எப்படி கழுவுறாங்க? ரொம்ப சிம்பிளாக இருக்கு, சாதாரணமாக அப்படி தண்ணி எடுத்து இப்படி ஊற்றிட்டு வந்துடும். தண்ணி எடுத்து இப்படி ஊற்றுறது பிரச்சனை இல்லை, கழுவணும் கையை. இந்த கையை வச்சு என்ன செய்யணும்? தேய்ச்சி விடணும். அப்போ தான் இந்த முழங்கை நனையும். இந்த முழங்கை நனையாத வரைக்கும் கையை கழுவுனதாக ஆகாது. காலை கழுவுறோம், காலை கழுவும் போது கரண்டை மொழி உட்பட கழுவணும். கரண்ட மொழி பாருங்க, இந்த நம்ம அசைக்கிறதுக்காக கரண்ட மொழி இருக்கு பாருங்க, அந்த கரண்டை மொழி உட்பட கழுவணும். அதை விட்டுட்டு அதை நம்ம காலை அப்படி டேப்பில், அதாவது பைப்பில் அப்படி வச்சு இப்படி கழுவிட்டு வந்துடுறோம். மேலே நனையுதா கீழே நனையுதா ஒன்றுமே தெரிய மாட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பயணத்தில் சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, அசருடைய நேரம் தவறி போகிற நிலைமையில் நெருங்கிக்கிட்டு இருக்கு, சூரியன் மறைய போது சஹாபாக்கள் வேகமாக ஓடுறாங்க, அவசர அவசரமாக கழுவுறாங்க. காலை அவசரமாக கழுவுனத்தில் அந்த பின்னங்கால், இந்த குதிகாலுக்கு பின்னால் இருக்கு பாருங்க, காலின் பின்பகுதி சரியாக நனையாமல் வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவசரத்திலும் சஹாபாக்களை நோக்கி சத்தமோடு சொன்னாங்க, பின்னங்கால் கழுகப்படாமல் இருந்தால் அதற்கு நரகம்தான். ஒலுவின் சமயத்தில் பின்னங்கால் கழுகப்படவில்லை என்றால், அரைகுறையாக கழுவப்படுமையானால் அந்த கால் நரகத்தில் இருக்கும் என்று சொல்லலாம் சொன்னார். வயலுள்ள அல்ல அனக்கா, எவ்வளவு கடுமையான இக்கட்டான நேரம். அந்த நேரத்திலும் சொல்லலாசம் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னார். அப்போ ஒலுவ பரிபூர்ணமாக செஞ்சு கழுவ வேண்டிய உறுப்புகளை கரெக்டாக கழுவி, மசல் செய்ய வேண்டிய உறுப்புகளை சரியான முறையில் மசல் செய்து பரிபூர்ணமாக கழுவுனதுக்கு பின்னாலே கிபிலாவை முன்னோக்கி நின்று, கிபிலாவை முன்னோக்கி நின்று கைகளை உயர்த்தி, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூல் என்று ஷஹாதத் கலிமாவை ஓதி, அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வ ஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன். இதுவரைக்கும் ஹதீஸ்ல வருது. இன்னொரு ஹதீஸ்ல வ ஜஅல்னி மின் இபாதிக ஸாலிஹீன் சேர்த்து வருது. இந்த துவாவையும் ஒரு மனிதர் ஓதுவாரையானால் நாளை மறுமையிலே அவர் எட்டு வாசல் வழியாக சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கப்படுவார். யாருக்கு கஷ்டம்? தொழுகிறது தொழுகிறோம், ஒலு செய்யறது செய்யறோம். இந்த ஒலுவை நிரப்பமான முறையில் செஞ்சுட்டு கொஞ்சம் நிதானமாக நின்று கிபிலாவை முன்னோக்கி, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலு, அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வ ஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன் வஜாலி மின் இபாதிக்க ஸாலிஹீன் என்று ஓதுறதுல என்ன குறவுன்றது? இந்த அர்த்தம் என்ன? அல்லாஹும்ம ஜஅல்னி மின தவ்வாபி, யா அல்லாஹ் என்னை பாவ மன்னிப்புக்குரியவனாக ஆக்குவாயாக. வஜாலி மின் முத்தத்தஹிரி, என்னை பரிசுத்தவான்களின் கூட்டத்தில் சேர்ப்பாயாக. வஜாலி மின் இபாதிக்க ஸாலிஹீன், உன்னுடைய நல்லடியார்களின் கூட்டத்தில் ஒருவராக என்னை ஆக்குவாயாக. அப்படிங்கிற துவாவை ஒரு மனிதர் ஒது செய்ததற்கு பிறகு செய்வாரையானால் அவர் சொர்க்கத்திலே எட்டு வாசல்கள் வழியாக அழைக்கப்படுவார் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இப்போ இப்படி ஒரு மனிதர் அழைக்கப்படுகிறார். இன்னொரு மனிதர் யார் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உபாதத்து பின் சாமி திரளியிலான அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், மன் கால அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலு வ அன்ன ஈஸா அப்துல்லாஹ் வ இப்னு உம்மத் வ இப்னு அமதி وكلمته القاها الى مريم وروح منه وان الجنه حق وان النار حق ادخله الله من اي ابواب الجنه ثمانيه اشا صلى الله عليه وسلم எவர் ஒருவர் اشهد ان لا اله الا الله وحده لا شريك له وان محمدا عبده ورسوله وان عيسى عبد الله وان عيسى عبد الله وابن عمتي
வக்கலிமத்து அல்காஹ இலா மரியம் வ ரூஹும் மின் வ அன்னல் ஜன்னத்து ஹக்குன் வ அன்னன் நார் ஹக்குன் என்று சொல்லுவாரோ, இது நம்பிக்கையின் வெளிப்பாடு. இந்த வார்த்தைகளை சொல்லுவாரோ அவர் நாளை மறுமையிலே சொர்க்கத்தின் எட்டு வாசல்கள் வழியாக அழைக்கப்படுவார். இதனுடைய அர்த்தம் என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும். அஷ்ஹது ஷஹாதத் கலிமாவினுடைய அர்த்தம் நமக்கெல்லாம் தெரியும். வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த இணையும் இல்லை. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியாரும் திருத்தூதருமாக இருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அடியாராக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அடிமையாகிய மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகனாகவும் இருக்கிறார்கள். சொர்க்கம் சத்தியம், நரகம் சத்தியம் என்று ஒரு மனிதர் சொல்வாரேயானால் அவர் நாளை மறுமையில் சொர்க்கத்தின் எட்டு வாசல்கள் வழியாக அழைக்கப்படுவார் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய மற்றொரு ஹதீஸ், மா மின் முஸ்லிமின் யுன்ஃபிகு மின் குல்லி மாலின் லஹு ஜௌஜைன் ஃபீ ஸபீலில்லாஹ் இல்லா இஸ்தக்பலத்ஹு, அதாவது ஹுஜ்மத்துல் ஜன்னா குல்லுஹும் யதுஹு இலா மா இன்தஹு குல்து வ கைஃப தாலிக கால இன் கானத் இப்லன் ஃபபிய ஃபபஈரைனி வ இன் கானத் பக்ரன் ஃபபக்ரத்தைனி. நாளை அதாவது இந்த உலகத்திலே தன்னுடைய செல்வத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய பாதையிலே இரண்டு குதிரைகள் அல்லது இரண்டு ஒட்டகங்கள் இந்த விஷயங்களை அல்லாஹ்வுக்காக செலவு செய்வாரேயானால் நாளை மறுமையிலே அவர் சொர்க்கத்தினுடைய எட்டு வாசல்கள் வழியாக அழைக்கப்படுவார். ஒரு ஒட்டகம் செஞ்சா போதும், ஒரு குதிரை கொடுத்தா போதும் அப்படின்லாம் இல்லாம ஜோடியா கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த ஒட்டகத்தில் போர்க்களத்திற்கு செல்வதற்கு என்னென்ன அவசியமோ அந்த கேடயம், அந்த அதனுடைய அதாவது மூக்கணாங் கயிறு, அதனுடைய என்னென்ன அந்த குதிரை என்று இருந்தால் குதிரைக்கு என்னென்ன பூட்டப்பட வேண்டுமோ, ஒட்டகம் என்று இருந்தால் ஒட்டகத்திற்கு என்னென்ன பூட்டப்பட வேண்டுமோ அந்த செட்டை அப்படியே கொடுக்குறது. இப்படி கொடுத்தா அவருக்கு நாளை மறுமையிலே சொர்க்கத்தினுடைய எந்த வாசல் வழியாகவும் செல்லலாம் என்று அவருக்கு வரவேற்பு கொடுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான்காவது விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், மன் அபதல்லாஹ லா யுஷ்ரிக் பிஹி ஷய்யா, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குகிறார் அவனுக்கு இணை வைக்கவில்லை, ஃபாகாமஸ்ஸலா தொழுகையை நிலைநாட்டினார், வஆத ஸகா ஸகாத்தை சரியான முறையிலே கணக்கிட்டு கொடுத்தார், ஃபஸமிஅ அல்லாஹ் ரசூலுடைய சொல்லை கேட்டு வஅதா முழுக்க முழுக்க வழிபட்டார், ஃபஇன்னல்லாஹ யுதுகிலுஹு மின் ஐய அபுவாபில் ஜன்னா, அவரை சொர்க்கத்தினுடைய எந்த வாசல் வழியாக நீ நுழையலாம் என்று அல்லாஹ் கூறுவான், வலஹா தமானியத்து அபுவா, சொர்க்கத்திற்கு எட்டு வாசல்கள் இருக்கின்றன, ومن عبد الله لا يشرك به شيئا واقام الصلاه واتى الزكاه وسمع وعصى. ஒரு மனிதர் அல்லாஹ் தஆலாவை வணங்கினார், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கவில்லை, தொழுதார், வணங்கினார், வசமிஅ வஅஸ, அல்லாஹ் ரசூலுடைய சொல்ல கேட்டாரு ஆனா மாறு செய்தார். எல்லா காரியத்தையும் செஞ்சாரு, சில விஷயங்களை மட்டும் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு மாறு செய்தார். ஃபஇன்னல்லாஹ மின் அம்ரிஹி பில் கியார் இன்ஷா ரஹிமா வஇன்ஷா அஸ்பா, தொழுகை ஜக்காத்து எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு, மற்ற விஷயங்களில் அல்லாஹ் ரசூலுடைய சொல்ல கேட்டுட்டு மாறு செய்தார் என்று சொன்னால் அல்லாஹ் நாடினால் அவரை மன்னித்து ஏற்றுக்கொள்வான், அல்லாஹ் நாடினால் அவரை வேதனை செய்வான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஐந்தாவது விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாமின் அபுதி யமூத்து லஹு ஸலாத்து மினல் வலத், மூணு பிள்ளைங்க இருக்கிறாங்க, மூணு பிள்ளைங்க இருக்கிறாங்க, அது ஆம்பளை பிள்ளையா இருக்கலாம் பொம்பளை பிள்ளையா இருக்கலாம், மூணு பிள்ளைகள் இருக்கிறார்கள், சின்னஞ்சிறிய பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் விவரம் தெரியாத பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நிலையில் ஒரு மனிதர் அந்த பிள்ளைகளை விட்டுட்டு மோத்தா போறார். அப்ப அவர் மனசு எப்படி இருக்கும், சின்ன பிள்ளைகளாக விட்டுட்டு அந்த தந்தை சக்கராத்தினுடைய நிலையில கிடக்கும் போது மனைவி பக்கத்துல வர்றாங்க, பிள்ளைங்க பக்கத்துல வந்திருக்குது, அந்த நேரத்தில் அந்த தந்தையினுடைய நிலைமை எப்படி இருக்கும், அவர் என்ன நினைப்பார், நான் மூத்தா போறேன், என் பிள்ளை யார் பார்ப்பாங்க, என் பிள்ளைங்கள என் பிள்ளைங்க யாருக்கு யாருக்கு முன்னாலேயாவது கை ஏந்தி நின்று வாங்கணும், இந்த பிள்ளைங்களுடைய நிலைமை என்ன ஆகுமோ தெரியலையே எனக்கு பின்னாலே, அப்படி அந்த பிரிஞ்சு போகக்கூடிய அந்த ஆதங்கம் எப்படி இருக்கும், எதுவுமே செய்ய முடியாத ஒரு இக்கட்டான நிலைமை. அந்த கட்டத்தில் அந்த தந்தையினுடைய மனோநிலையை அல்லாஹ் மதிக்கிறான், மன உணர்வுகளை அல்லாஹ் மதிக்கிறார். அதன் காரணத்தினால் அந்த தந்தைக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுக்கிறான் என்று சொன்னால் அந்த மனிதரை அல்லாஹு தஆலா சொர்க்கத்தினுடைய எட்டு வாசல்கள் வழியாக அழைக்கிறான்.
அவருடைய மனசுல இருந்த அந்த வேதனைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி என்ன? அலை மறுமையில சொர்க்கத்தில 8 வாசல்கள் வழியாக அந்த மனிதரை அல்லாஹ் அழைக்கிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இது 5வது விஷயம். 6வது விஷயம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை உக்பத் இப்னு ஆமீர் அல் ஜுஹனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். மன் லக்கியல்லாஹ், அல்லாஹ்வை ஒருவர் சந்திக்கிறார், லா யுஷ்ரிக் பிஹி ஷையா, அவர் அல்லாஹ்வுக்கு எந்த இணையும் வைக்கவில்லை, பலம் யத்தனத்தபிதமின் ஹராமின், எந்த ஒரு ஹராமான இரத்தத்தையும் அவர் ஓட்டவில்லை. அடுத்தவர் மனிதர்களுக்காக வேண்டி என்ன செய்யல, ஹராமான குர்பானி எல்லாம் கொடுக்கல. அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கி அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே வழியிடக்கூடியவராக இருந்தார். இல்லா தகல மின் அபுவாபில் ஜன்னா, சொர்க்கத்தில எந்த வாசல் வழியாகவும் அவர் நுழையலாம் என்பதாக அவர் அழைக்கப்படுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். 7வது விஷயம், இது பெண்களுக்கு உரிய அற்புதமான ஒரு சோபனம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள், இதா சல்லத்தில் மர்வத்து, ஒரு பெண் ஹம்சஹா 5 நேர தொழுகைகளை பேணுதலாக தொழுகிறார், வசாமத் ஷஹ்ரஹா, நோன்பு காலத்திலே சரியான முறையிலே நோன்பை நோக்கிறாள், வஹஸனத் ஃபர்ஜஹா, தன்னுடைய மர்மஸ்தானத்தை பரிசுத்தமாக ஆக்கிக் கொள்கிறார், வதாஅத் பாலஹா, தன்னுடைய கணவருக்கு வழிபட்டு நடக்கிறார். நல்ல விஷயத்தில் தஹலத் மின் ஐ அபுவாபில் ஜன்னதி ஷா, அந்த பெண் நாளை மறுமையிலே சொர்க்கத்தின் எந்த வாசல் வழியாகவும் வரலாம் என்று அல்லாஹு தஆலா அழைப்பார். ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை பாருங்க. அந்த பெண் 5 நேரம் தொழக்கூடியவளாதான் இருப்பா, ஒரு முஸ்லீம்னா 5 நேரம் தொழுவாங்கல்ல, அதே போல நோன்பு காலத்திலே நோன்பு நோக்கக்கூடியவளாக இருக்கிறார், தன்னை பரிசுத்தமாக வைத்திருக்கிறார், தன்னுடைய கணவனுக்கு துரோகம் செய்யாமல் தன்னுடைய மர்மஸ்தானத்தை பரிசுத்தமாக வைத்திருக்கிறார், நல்ல விஷயங்களில் தன் கணவனுக்கு வழிபடக்கூடியவராக இருக்கிறார். இந்த பெண்ணும் சொர்க்கத்தில் 8 வாசல் வழியாக நுழைவதற்குரிய பாக்கியத்தை பெறுகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அடுத்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அபூ சயீத் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள், ஹத்தபனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள் ஒரு நாள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய இந்த முஹம்மதினுடைய உயிர் யாருடைய கையில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சத்தியத்தை 3 தடவை செய்தார்கள். 3 தடவை சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை குனிஞ்சாங்க, அப்படியே கையை வச்சுக்கிட்டு அழுதாங்க, தேம்பி தேம்பி அழுதார்கள். நபி ஏன் அழுதாங்கன்னு யாருக்கு தெரியாது, நபி ஏன் அழுதார்கள் என்று சஹாபாக்களுக்கு தெரியாது, ஆனா நபி அழுதாங்க, எங்களுக்கு அழுக வருது. நபி அழுத உடனே நபி ரஹமத்தானவர்கள், அவங்க அழுகுறாங்கன்னு சொன்னா எனக்கு எங்களுக்கு எப்படி அழுவாமோ, அழுக வராம இருக்கும். உடனே சஹாபாக்கள் எல்லோரும் அழுகுறாங்க, அவங்களுக்கு தெரியாது, காரணமே தெரியாது, எந்த காரணமும் தெரியாது. சஹாபாக்கள் எல்லோருமே நபி அவர்கள் குடிந்து கொண்டு அழக்கூடிய அந்த அழுகையை பார்த்து விட்டு சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் குளிஞ்சு குளிஞ்சு அழுகிறார்கள். அழுததற்கு பிறகு கொஞ்ச நேரம் ஆகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபாக்களே சொல்றாங்க, குல்லு ரஜுலின் மின்னா யபுக்கி, எங்களில் ஒவ்வொருவரும் அழுதோம், ஆனால் லா நத்ரி அலா மாதா ஹலஃப தும்மா ரஃபா ராஸா, நபி அவர்கள் ஏன் சத்தியம் விட்டார்கள், ஏன் அழுதார்கள், எங்களுக்கு எல்லாம் தெரியாது, ஆனால் நபி அழுதாங்க, அதனால நாங்கள் அழுதோம், தும்மா ரஃபா ராஸா, பிறகு தன்னுடைய தலையை நபி அவர்கள் உயர்த்தினார்கள். தலையை உயர்த்தும் போது அவருடைய முகம் சோபனத்தால் சுவச்செய்தியால் பலீரென்று மின்னிக் கொண்டிருந்தது. நிலவு 14ஆம் இரவு நிலவு பௌர்ணமி இரவினுடைய நிலவு மின்னுவதைப் போல நபி அவர்களுடைய முகம் சந்தோஷத்தால் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. சிரித்த முகத்தோடு நபி அவர்கள் தலையை உயர்த்தினார்கள். ஃபகானத் அஹப்பு இலைனா மின் ஹுமுரின் நியாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்த முகத்தோடு இருப்பது சிவந்த ஒட்டகம் என்ற பெரிய செல்வம் எங்களுக்கு கிடைப்பதை விட எங்களுக்கு ஆனந்தமா இருக்கும். எப்பவுமே நபி அவர்களுடைய அழுகையை பார்த்தா எங்களுக்கு தாங்காது, ஆனா நபி எப்ப மகிழ்ச்சியா சிரிக்கிறாங்களோ அது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் சொன்னா, அரபுகளிடத்துல சிவப்பு ஒட்டகம் உயர்ந்த ஒரு செல்வம், அந்த செல்வத்தை ஃப்ரீயா கொடுத்தா எப்படி நாங்கள் மகிழ்ச்சி அடைவோமோ அதை விட நபி அவர்களுடைய அந்த மகிழ்ச்சி சந்தோஷத்தை பார்த்து நாங்க சந்தோஷப்பட்டோம். சும்மா கால் அந்த சந்தோஷமான முகத்தோடு நபி அவர்கள் சொன்னார்கள், மாமின் ஆபுது, அன்னைக்கு இருந்த சஹாபாக்களுக்கு மட்டும் சொல்லப்பட்ட சோபனம் அல்ல, நமக்கும் சேர்த்து சொல்லப்பட்ட சோபனம், சுபச்செய்தி. நபி அவர்கள் சொன்னார்கள், மாமின் ஆபுதின், ஒரு அடியான் யுசல்லி ஸலாத்தல் ஹம்ஸ்,
ஐந்து நேர தொழுகைகளை பேணுதலாக தொழுகிறார். வயசும் ரமலான், ரமலானிலே சரியான முறையிலே நோன்பு வைக்கிறார். வயுஹ்ரிஜு ஜகாத், ஜகாத்தை கரெக்டா கணக்கிட்டு ஜகாத்து கொடுக்கிறார். வயஜ்தனிமுல் கபாயிர சபம், ஏழு பெரும்பாவங்களை விட்டும் அவர் தவிர்ந்து கொண்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழுகிறார் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இல்லா ஃபுத்திஹத் லஹு அப்வாபுல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய எட்டு வாசல்களும் அவருக்காக திறக்கப்படும். ஃபகீல லஹு, அந்த மனிதரை பார்த்து சொல்லப்படும், உதுகுலு இஸ்லாம், நீங்கள் நிம்மதியோடு சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்று சொல்வான். அல்லாஹு தஆலா சொல்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, சொர்க்கத்தினுடைய விஷயங்களை பற்றி நாம் சொன்னால் மகிழ்ச்சியாகவும் இருக்கும், அழுகையும் வரும். காரணம், அல்லாஹ் அத்தகைய ரஹமத்துக்குரியவர்களாக நம்மை அரவணைப்பானா அல்லது அதிலிருந்து விலக்கி விடுவானா என்று தெரியாது. அந்த ரஹமத் நமக்கு கிடைக்க வேண்டும். அந்த ரஹமத்தை ஒட்டு மொத்தமாக பெற்றுத்தரக்கூடிய மாதம் தான் இந்த ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதம் நம்மை விட்டு கடந்து போய்விட்டது, அநேகமாக கடந்து போயிடுச்சு. இந்த ஒரே ஒரு நாள், இந்த வாய்ப்பு அடுத்த வருஷம் கிடைக்குமான்னு தெரியாது. இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பாவத்துக்காக அழுது கண்ணீர் வடித்து கேட்க வேண்டும். ரமலானில் நாம் கேட்கக்கூடிய துவாக்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். நம்ம குடும்ப வாழ்க்கையில, நம்ம வியாபாரத்தில், நம்முடைய சமூக வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எத்தனை பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்கு முன்னால வச்சு கேட்போம். அல்லாஹ் நமக்கு அதிலே ஹைர் இருக்கிறது என்றால் நிச்சயமா அதற்கு என்ன செய்வான், பரிகாரம் சொல்லுவான். அதுல அல்லாஹ் என்ன செய்வான், சரியான ஒரு மக்பூலியத்தை அல்லாஹ் உருவாக்குவான். அதுல ஹைர் இல்லைன்னு சொன்னா நம்ம துவா வீணா போவார். நம்ம துவா என்னைக்குமே ஒரு காலம் வீணா போவார். நாம செய்யக்கூடிய துவாக்களுக்கு அல்லாஹ் மூன்று விதத்துல பதில் சொல்றான். இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். மூன்று விதத்துல அல்லாஹ் பதில் சொல்றான். ஒண்ணு, நாம கேட்ட அந்த துவா அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படும். ஒண்ணு. இரண்டாவது, நாம நினைப்போம் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படலன்னு, ஆனா நமக்கு வேற ஏதோ ஒரு ஆபத்து ஏற்பட இருக்கும். வேற ஏதோ விதியில ஒரு ஆபத்து ஏற்பட இருக்கும். அல்லாஹ்வுக்குதான் தெரியும், நமக்கு தெரியாது. நாம நினைச்சிக்கிட்டு இருப்போம், இன்னைக்கு வியாபாரத்துக்கு போறோம், இவ்வளவு சம்பாதிச்சோம், நாளைக்கு வியாபாரத்துக்கு போவோம், இவ்வளவு சம்பாதிக்கிறோம், இன்ஷால்லா ரமலான் வருது, துணிமணி தான் எடுக்கணும், இப்படி கணக்கு போட்டுருப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி யாரோ ஒரு மனிதர் பேசிக்கிறீங்களே, அவருக்கு இந்த இடத்துல போகும்போது ஏதோ ஒரு அசம்பாவிதத்தில் அவர் ஆபத்தில் சிக்குடணும், அவர் கால் ஒடியும் கை ஒடியும் இப்படிங்கிற மாதிரி எல்லாம் நாடி இருக்கான்னு வச்சுக்கிறீங்க. நல்ல விஷயத்துக்காக தான் சொல்கிறோம், ஒரு கெட்ட ஒரு வார்த்தையை சொல்லலை. இப்படி எல்லாம் நாடி வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க. துவா, நாம் செய்யக்கூடிய துவா, நம்ம கேட்குறோம், யாரெல்லாம் என் வீட்டில் இப்படி ஒரு கஷ்டம் இருக்கு, என்னுடைய பிள்ளைக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்கு அப்படிலாம் கேட்குறோம். நாம் நினைக்கிறோம் இந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். அப்படி அல்ல. அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா, அதை விட உனக்கு தேவை, இப்படி ஒரு தேவை இருக்கு, உன் கால் முறிகிற மாதிரி இருக்கு, உன் கை முறிகிற மாதிரி இருக்கு, உன் உயிரே போற மாதிரி இருக்கு, அதை நான் சரி பண்ணி வைக்கிறேன் இந்த துவாவுக்கு பாரமா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், நம்ம துவாவை வேற ஒரு ஆபத்தை நீக்குவதன் மூலம் அந்த துவாவுக்கு மதிப்பு கொடுக்குறான். இது ரெண்டாவது பதில். நம்ம துவா இந்த ரெண்டும் நடக்கலன்னு வச்சுக்கிறங்க, நாளைக்கு மறுமையில அல்லாஹ் அந்த அடியான கூப்பிடுவானா, உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துருந்தேன், அந்த கஷ்டத்தை சொல்லி சொல்லி என்னோட கெஞ்சினேன், ஆனா உன் துவாவை நான் ஏற்றுக்கொண்டானா அல்லாஹ் கேட்பானா, இந்த அடியான் சொல்லுவானா, யா அல்லாஹ் தஹஜ்ஜத்திலையும் கேட்டேன், இஃப்தார்லையும் கேட்டேன், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் கேட்டேன், என் துவா ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லை யா அல்லாஹ், இருந்தாலும் ஏதோ ஒரு நன்மை இருக்குன்னு நான் பொருந்திக்கிட்டேன். அல்லாஹ் சொல்லுவானா, நீ உலகத்துல கேட்டீல்ல துவா, அந்த துவாவுக்கு பகரமா, இன்ன நேரத்துல நீ கேட்ட துவாவுக்கு பகரமா அதோ அந்த மாளிகை, இன்ன நேரத்துல நீ கேட்ட துவாவுக்கு பாரமா அங்க ஒரு பெரிய மரம் நிக்குது பாரு, அந்த மரம், இன்ன நேரத்துல கேட்ட துவாவுக்கு பாரமா இந்த அருக்கொடை, சொர்க்கத்துல ஏற்படுத்தப்பட்ட அருக்கொடைகளை காட்டி காட்டி அல்லாஹ் சொல்வானா, உன் துவாவை நான் வீணாக்கல, நீ இந்த நேரத்துல கேட்ட துவாவுக்கு பாரமா இந்த பரிசு, இந்த நேரத்துல கேட்ட துவாவுக்கு பாரமா இந்த பரிசு. சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்ல சொல்ல அந்த அடியா நினைப்பானா, உலகத்துல நான் கேட்ட எந்த துவாவையுமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாம இருந்திருந்தா நல்லா இருக்குது அப்படின்னு நினைப்பான். காரணம் என்ன, இந்த உலகத்தினுடைய தேவை தற்காலிகமானது, ஆகிரத்தினுடைய தேவை நிரந்தரமானது. அதனால அல்லாஹு தஆலா நம்ம துவாவை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு நினைக்க கூடாது. ஏதோ ஒரு காரணத்திற்காக அல்லாஹ் அந்த துவாவை நம்மளை பத்திரப்படுத்தி வச்சிருக்கான். அதனால கெஞ்சி கேட்கணும், நம்ம துவா ஒரு காலம் வீணா போகாது. குறிப்பா பிள்ளைங்க, நம்முடைய பெற்றோருடைய வாழ்க்கையில ஏதாவது சிரமங்கள் இருக்கும்,
இந்த பிள்ளைகள் கையேந்தி அல்லாவிடத்திலே துவா கேட்பார்களே, ஆனால் இதை விட அங்கீகரிக்கப்படக்கூடிய துவா வேற எதுவுமே கிடையாது. பெற்றோர் பிள்ளைக்காக கேட்கக்கூடிய துவாவும், பிள்ளைகள் பெற்றோருக்காக கேட்கப்படக்கூடிய துவாவும் உயர்ந்த துவா, அல்லாவிடத்திலே அங்கீகரிக்கப்படக்கூடிய துவா. அதனால பெற்றோர் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் பெற்றோருக்காக கேட்கக்கூடிய அந்த துவாக்களை விட்டுறவே கூடாது. குறிப்பா உலக முஸ்லிம்கள், உலக மக்கள் எல்லோரும் சந்தோஷமா இருக்கணுங்கிற துவாவை ஒவ்வொரு துவாவிலும் நாம் பங்கு பெற வைக்கணும். அல்லாஹு தஆலா அதன் மூலமாகத்தான் நம்முடைய துவாவை அங்கீகரிக்கப்படுவதற்கு தகுதி வாய்ந்த துவா என்று ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த ரமலானை நம் விஷயத்திலே கபூல் செய்வானாக. ரமலானிலே நாம் என்னென்ன துவாக்களை கேட்டோமோ எல்லாவற்றையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய அமல்களில், நம்முடைய திலாவத்தில் குர்ஆனில், நம்முடைய திக்ருகளில், நம்முடைய எல்லா விதமான தர்மங்களில் என்னென்ன குறைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து அல்லாஹ் பரிபூர்ணமான நற்கூலிக்குரிய நல்ல அமல்களாக அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வஆலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம தக்கப்பல் மின்னா ஸலாதனா வஸியாமனா வக்கியாமனா وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا تقبل منا دعاءنا وتلاوتنا وصلواتنا إنك أنت السميع العليم واتب علينا إنك أنت التواب الرحيم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين.